மும்பையில் ஆகஸ்ட் 31 இந்தியா கூட்டணியின் 3 கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். காவியா, இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்க. இந்தியா எதிர்கட்சிகளின் கூட்டமானது, அதாவது இந்தியா 26 எதிர்கட்சிகள் சேர்த்த இந்தியா எதிர்கட்சிகளின் அடுத்த கூட்டமானது மும்பையில் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 நடைபெற உள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜகவை எதிர்கொள்ளும் வகையில் 26 எதிர்கட்சிகள் ஒன்று சேர்த்து இந்தியா என்ற பெயரில் எதிர்கட்சிகள் கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது. அதாவது இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்று பொருள்படும்படி இந்தியா என்ற பொருளில் எதிர்கட்சிகள் கூட்டணியானது முன்னதாக நிறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் 24 மற்றும் 25 முதல் பீகாரின் பாட்னாவில் எதிர்கட்சிகளின் கூட்டமானது நடைபெற்றது. இதையடுத்து கடந்த 17 மற்றும் 18 கர்நாடகாவின் பெங்களூர் நகரில் எதிர்கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. இந்த 2 கூட்டங்களிலும் 7 மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டு 26 கட்சி தலைவர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்தியா எதிர்கட்சிகளின் சார்பில் மணிப்பூருக்கு பயணம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளில் தலையீடு என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இந்திய எதிர்கட்சிகளின் கூட்டமானது தற்போது மும்பையில் திட்டமிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் பரபரப்புகள் நிலவி வரும் நிலையில், அதாவது என்சிபி சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது அங்கு கூட்டமானது திட்டமிடப்பட்டுள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகளும் தற்போது தீவிரமடைந்துள்ளது. காவியா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.